ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் D.H.Farming. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம வீட்டுல எப்படி சோம்பமான முறையில தக்காளி செடி வளர்க்க போறோம்னு பார்க்க போறோம். இது நம்ம வீட்டு யூஸ்க்கும் பண்ணிக்கலாம், நம்ம கார்டன் யூஸ்க்கும் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த தக்காளி செடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். லெட்ஸ் கெட் டு த வீடியோ. பாருங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டா குழி, சின்னதா ஒரு 2 இன்ச் ஆழத்துக்கு பறிச்சிருந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு டயர், இந்த பைக் டயர், டூ வீலர் டயர்லாம் இருக்கும்ல, தேஞ்சு போனது, அதை எடுத்துருக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தக்காளி, 2 தக்காளி. ஏன்னா தக்காளி நம்ம தக்காளி தாங்க தேவோம். நம்ம வீட்டில் இருந்த தக்காளி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால நான் 2 தக்காளி எடுத்துக்கிறேன். நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்தால் தான் நல்லா முளைக்கும். அதனால 2 தக்காளி எடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கத்தி ஒன்று எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த குழியிலிருந்து எடுத்த மண்ணை எழுதி வச்சிருக்கேன். எதுக்குன்னா மேலே போட்டு மூடி எடுத்துக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். நம்ம இந்த டயர் எடுத்து வச்சிருக்கோம்ல, நம்ம நல்லா ரவுண்டா கரெக்டான அளவு தான் எடுத்து வச்சிருக்கேன். ரவுண்டா பறிச்சிருக்கேன், கரெக்டா இருக்கும். நான் எங்க வீட்டுல டயர் இருந்தாலும் எடுத்துக்கேன். நீங்க வீட்டுல ஏதாவது டப்பா அந்த மாதிரி இருந்தா கூட நீங்க டப்பா கூட எடுத்துக்கலாம். நான் வந்து டயர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இப்ப எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிக்கலாம். பாத்தீங்கன்னா, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மண்ணெல்லி வச்சிருக்கேன், மண்ணை எல்லாம் ஒட்டிக்கலாங்க. மண்ணே போதுமான அளவு இதுக்கு. நான் டயர் இருந்தாலும் டயர்ல பண்றேன், உங்ககிட்ட வேற எதாவது இருந்தா கூட நீங்க வேற இதுல கூட பண்ணிக்கலாம். ஏன்னா டயர்ல பண்றதே நமக்கு சேஃப்ங்க. பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு வெயிலான பகுதியில வைக்க கூடாது, ரொம்ப நேரான பகுதியிலும் வைக்க கூடாது. வெயில் பாதி நெல் பாதி இருக்க இடத்துல தான் வைக்கணும். நான் வந்து பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வெயிலும் பாதி நெல் பாதி இருக்க மாதிரி இடத்துல தான் வைக்க போறேன். இப்ப பாத்தீங்கன்னா, எனக்கு காலையில நல்லா நெவலா இருக்கும். மதியானத்துக்கு மேல ஒரு சாயந்தரம் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வெயில் அடிக்கும். இந்த மாதிரி இதுல தான் நான் வச்சிருக்கேன். அவ்வளவுதான், நம்ம இந்த ஒரு லேயர் போதும் மண்ணு. இதே நம்மளுக்கு முக்கால் செலவுக்கு மண்ணு போயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, தக்காளி எடுத்து வச்சிருக்கோம்ல, இந்த தக்காளிய பீஸ் போடணும். அது இவ்வளவு பேக்கு பாருங்க. விதை இருக்குதெல்லாம், இந்த விதையை தான் நம்ம ஏன்னா இப்படி போட்டுருந்தோம். இப்படி ஒரு 2-3 இன்ச் கேப்புக்கு போட்டிங்கன்னா நல்லா முளைக்கும். பார்த்தீங்கன்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 mm கேப்பில் எல்லாத்தையும் நறுக்கியிருக்கேன். அப்படின்னா நல்லா சுற்றி வச்சிட்றேன். பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு மாதிரி நறுக்கலாம். இப்போ நறுக்கிறதா தான் கொஞ்சம் கத்தினாலும் சார்பா இருக்கணுங்க. சார்பா இருந்தா தான் இது நறுக்கணும். தக்காளி எழுந்து விதெல்லாம் வெளியே வந்துருங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி அறுக்கிறது வேஸ்ட். என்னன்னா, ரவுண்ட் ரவுண்டா இருக்கு. இது நம்ம அப்படியே கூட விதை எடுத்துக்கூட போடலாம். இது பாத்தீங்கன்னா, இந்த தோல்ல நம்மளுக்கு அந்த தக்காளி செடி வளர உரமாயிருது. இது பாத்தீங்கன்னா, நான் எந்த உரம் ஃபெர்டிலைசர் எதுவுமே சேர்க்கல. நான் வெறும் மண்ணில தான் பண்றேன். நீங்களே பாருங்க, விதை எதுவுமே ஃபெர்டிலைசர் எதுவுமே போல, மண்ணில தான் பண்ணிருக்கேன். இதையும் கூட கடைசிகள் இன்னும் நறுக்கிக்கலாங்க. இது நம்ம ஓரமா அந்த இடத்துல வச்சோம்னா நம்மளுக்கு இதாக இருங்க, எரோ இருங்க. எல்லாத்தையும் நல்லா
நிறையவே இதுல முளைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நல்லா பழுத்த செடியிலே நல்லா பழுத்தா அதனாலதாங்க நல்லா முளைக்கும். நீங்க காய பிச்சுன்னா அது முளைக்காதுங்க விதைய. அஞ்சு எம்எம் கேப்ல எடுத்துருக்குங்க. இன்னும் நல்லா நிறையவே விதை இருக்கு இதுல, சூப்பரா முளைக்கும். இதோ பாருங்க, இதோ பாருங்க, நல்லா மறுபடியும் அரிஞ்சுக்கலாங்க. உங்களை மீண்டும் சொல்கிறேன்.